இந்த வீடியோ நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அஸ்லாமோ அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் எவ்ரி திங் அபவுட் இஸ்லாம் தமிழ் இன்ஷால்லா இன்றைக்கு பதிவில் நோன்பு திறப்பதற்கு நபிகள் நாயகம் வசலம் அவங்க சொன்ன சிறந்த உணவு பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நோன்பு திறப்பது பொறுத்த வரைக்கும் நம்மிடத்துல என்ன உணவு இருக்கோ அதை கொண்டு திறந்துதல் போதுமானது இருந்தாலும் நபி சல்லாஹூ அலஹிவசலம் அவங்க எந்த விஷயங்களை கொண்டு நோன்பு திறந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பின்பற்றது முப்மீனான நம்ம ஒவ்வொருத்தர் மீதும் உள்ள கடமையாக இருக்கு முதலாவதாக பேரித்தம் பலம் தூதர் முஹமது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் நோன்பு திறக்கும் போது முதலில் பேரித்தம் பழங்களை உட்கொள்ளுமாறு ஆர்வமூட்டியுள்ளார்கள் இதை பற்றிய ஒரு ஹதீஸ் யாருக்கு பழம் கிடைக்கிறதோ அவர் அதன் மூலம் நோன்பு துறக்கட்டும் கிடைக்காதவர்கள் தண்ணீர் மூலம் நோன்பு துறக்கட்டும் ஏனெனில் அது தூய்மையானதாகும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹிவசலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸை அறிவிப்பவர் பின் மாலிக் ஒளி அன்ஹு அவர்கள் நூல் திருமிதி இந்த ஹதீஸின் மூலமாக பேரிச்சம்பழமோ அல்லது தண்ணீரோ இது இரண்டுல நம்ம கிட்ட எது அவைலபிளா இருக்கோ அதை வச்சு நம்ம நோன்பு திறப்பதன் மூலமாக நம்பிசல்லாம் ஒலிகிவசலாம் அவங்களுடைய சுண்ணத்தை பின்பற்றிய நன்மையை நம்மளால் அடைந்து கொள்ள முடியும் இன்ஷால்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நெய்பர்ஸ் என்னை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வபர்காத்துஹூ